ரொம்ப சிம்பிள் வந்து ஃபெயில் ஃபாஸ்ட் ஃபெயில் சீப் எங்களோட மந்த்ரா தான். வேகமாக தோத்துரு, ரொம்ப செலவு கம்மியான விதத்தில் தோத்துரு. ஆனால் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீம் வந்து ஒரு பேஷன், ஒரு வெறி. ஸோ எனக்கு வந்து நினச்சது ஒரே ஒன்று தான், என்னுடைய மதிப்பும் என்னுடைய நம்பிக்கையும் என்ன நினைக்கிறது தான் எனக்கு மதிப்பு. அடுத்தவங்க எப்படி நினைக்கிறாங்க, அடுத்தவங்க என்னை எப்படி மதிப்பாங்க அப்படின்றது தேவையில்லை எனக்கு. பழைப்பனா மாட்டேனா அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு. பட் எனக்கு மட்டும் நம்பிக்கை, நான் வந்து ஐ எம் அ ஃபைட்டர், நான் சாவ போகிறதில்லை. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்மளுக்கு சரி வராது, நான் எடுக்க முடியாது அப்படின்ற. ஸோ நிறைய பிஸ்னஸ் ஃபேமிலியில் என்ன பண்ணிடுவாங்க, நீ வளர்க்க உன்னோட இஷ்டம்ப்பா, உன்னோட இஷ்டம்னு. சின்ன பசங்களுக்கு அப்ஜெக்டிவும் இதுவும் தெரியாமல் அவங்கள சம்படி எல்ஸ் டு ஷேப் தேர் மைண்ட் இஸ் அட்ராஷியஸ்லி ராங். ஸோ ஆர்&டி இல்லைன்னா இன்னைக்கு கவின்கார் இல்லை. இந்த ஃபெயிலியர் பனிஷ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த ஆண்டர்பிரனர்ஸோடைய ஃபெயிலியர் பற்றி பேசணுன்ட்டு. ஏன்னா வந்து ஆண்டர்பிரனருக்கு ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வந்து ஜெயிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ட்டு நிறைய தவறுகள் பண்ணுவாங்க, ஒரு காம்படிஷனோட நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு. அப்போ வந்து அந்த ஈகோ ஆஃப் வின்னிங் ஒன்று வரும், நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு. இன்னொன்று வந்து ஃபெயில் ஆகிட்டானா ரொம்ப நொந்து போயிடுவாங்க, சில பேர் வந்து தவறான முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த காஃபி டேவுடைய ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஆண்டர்பிரனர்ஸ் வந்து சக்ஸஸை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ, ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனர்ஸுக்கு ஒரு மெசேஜ் சொன்னோம்னா, எப்படி ஃபெயிலியர் ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், எதை பற்றி வரி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஃபெயில் ஆனால் கூட? நான் எங்களோடைய பிரின்சிபல் சொல்கிறேன், நாங்கள் நான் இல்லை எங்களோட டீம் மெம்பரு, ரொம்ப சிம்பிள் வந்து ஃபெயில் ஃபாஸ்ட் ஃபெயில் சீப். ஓகே, எங்களோட மந்த்ரா தான், வேகமாக தோத்துரு, ரொம்ப செலவு கம்மியான விதத்தில் தோத்துரு. ஸோ இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஃபாஸ்ட் ஃபெயில் சீப்னா என்னன்னா, நீங்கள் ஒரு ஐடியா சொல்கிறீங்க, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற விட, சரி ட்ரை பண்ணி பார்த்துடலாமா, ஒன்றும் இல்லை, என்னத்துக்கு உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், எவ்வளோ ஆகும், இந்த இந்த கம்மியான ரூபாயில் எவ்வளோ செலவாகும் சொல்லு, அப்போ எடுத்து செலவு பண்ணிப்பார். ஓகே, புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ என்ன ஆகும் விருப்பம் உங்களுக்கு? இல்லைப்பா, எது சொன்னாலும் சீக்கிரம் வேணாம் வேணாம் சொல்லி தட்டி கழிச்சிடுறாரு, அவருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான் ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற விட, இல்லை ஹேமச்சந்திரன் நீங்கள் என்ன பண்ணுங்க, பரவாயில்ல அவர் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, மதிக்கிறாங்க, ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது இந்த இது, அப்பப்போ போட்டு நானும் வந்து இது பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு இது வரும். ஸோ அதனால் வந்து ஃபெயில் பண்ணுறதுக்கு, சீப்பாக ஃபெயில் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தால் கொடு, ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் சொல், ட்ரை பண்ணி பார்த்துருவோம், அவ்வளோதான். இப்போ என் ஐடியா இருந்தாலும் உங்களோட ஐடியா இருந்தாலும் இதே தான், ஃபெயில் ஆனால் பரவாயில்ல. ஆனால் இன்னொன்று சொல்லுவோம், அந்த ஃபெயிலியருக்கு லேர்னிங் எடுக்கிறோம், திரும்பி அதே தவறு திரும்பி இன்னொரு டைம் பண்ணக்கூடாது, அந்த பிரின்சிபல் தவறு இருக்கு இல்லையா, அது பண்ணக்கூடாது, அவ்வளோதான் நாங்கள் சொல்கிறோம். இந்த ஆண்டர்பிரனர்ஸ் எப்படி சார் இதான் சொன்னோம், ரொம்ப ஜென்யூனாக ஒர்க் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா ஃபெயில் ஆகிடுறாங்க, அது ரொம்ப மன உடைஞ்சு போயிடுறாங்க, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டர்பிரனர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்ஸ் இமேஜை க்ரியேட் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா சார்? என்கிட்ட இப்போ 5 ரூபாய் இருக்குன்னா, நான் 50 ரூபாய் வர்த்த மாதிரி ப்ரொமோட் பண்ணக்கூடாது. பட் இந்தியாவில் முக்கியவாசி அது நடக்குது, அதனால தான் வந்து கீழே விழுந்துடுறாங்க, அதுவே ஒரு நெகட்டிவ் ஆகிடுது. நான் 50 ரூபா சொன்னேன், இப்போ 50 ரூபா வேஷமே போட முடியாது போல இருக்கு, நான் 5 ரூபாய் நான் எவனும் மதிக்க மாட்டேன்னான்னு சொல்லிட்டு. ஸோ முட்டாள்தனமாக என்னன்னா, மதிப்பு வந்து அடுத்தவங்களால் வரதில்லை, நீ ஃபஸ்ட்டு உனக்கு நீ மதிக்க கற்றுக்கணும், அப்புறம் வந்து வேர்ல்டு அவங்க மதிக்கிறாங்களா இல்லையான்னு. எனக்கு நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் நல்லா போகுது, வேறு பிரதர்ஸ் கூட இருக்கக்குள்ளே நான் வந்து காரில் போயின்ட்டுருக்கேன், அதை விட்டுட்டு திரும்பி வந்து நான் தனியாக ஆரம்பித்து சைக்கிளில் போகிறேன் அப்படின்னக்குள்ளே, எல்லோரும் வந்து ஊரில் பார்க்குறவங்களாம் என்ன என்ன பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, என்ன இது பண்ணுவாங்களோ, இவர் ரொம்ப லோவராக நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிருந்தா ஆரம்பிக்க முடியுமா? ஸோ எனக்கு வந்து நினச்சது ஒரே ஒன்று தான், என்னுடைய மதிப்பும் என்னுடைய நம்பிக்கையும் என்ன நினைக்கிறது தான் எனக்கு மதிப்பு. அடுத்தவங்க எப்படி நினைக்கிறாங்க, அடுத்தவங்க என்ன எப்படி மதிப்பாங்க அப்படின்றது தேவையில்லை எனக்கு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா ஈஸியாகிடும். ஆனால் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ நினச்சி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி முடிவு தான் வரும். அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க, வெரி ஃபண்டமெண்டல், புரியுதுங்களா? அடுத்து வந்து இருக்கிறத மிகைப்படுத்தாதீங்க, எக்ஸாஜரேட் பண்ணி இது பண்ணிங்கன்னா, அதை பண்ணுறதுக்காக ஒரு போய் சொல்லக்குள்ள 9 போய் சொல்கிற மாதிரி பண்ணிக்கினே இருப்பீங்க, எங்கேயாவது ஸ்லிப் ஆகிடுவீங்க, உங்கள் வேல்யூஸ்லேருந்து ஸ்லிப் ஆகிடுவீங்க, பல தவறுகள் பண்ணுவீங்க, மாட்டிக்குவீங்கன்னா ஏதாவது ரேட்டில் சரிக்கு கீணாக போயிடுவீங்க. ஸோ அதனால் கடைசியில் எல்லோரும் புத்திசாலி தானங்க, உலகத்தில் யாரும் முட்டால் கிடையாது, ஒரு டைம் வந்து பார்க்கலாம் ஏமாறலாம், அதுக்கப்புறம் சொல்லுவாங்க என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பேசுகிறாரு, ஒன்றும் வரமாட்டேந்தே அப்படின்வாங்க, 1 வருஷம் பார்ப்பாங்க, 2 வருஷம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையே அப்படின்வாங்க. ஸோ அதனால் வந்து ரியலிசம் நீங்கள் வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா, வந்து டோன்ட் ஓவர் டூ அண்ட் ஓவர் மார்க்கெட் யுவர் செல்ஃப். நான் 5 ரூபா வருத்துன்னா 50 ரூபான்னு பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன இது பண்ணுமோ நார்மலாக இருப்பானுங்க, நீங்கள் மார்க்கெட்டே இது பண்ணால் அவங்களே தெரியும் உங்களுக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து.
இன்னொரு முக்கியமான கேள்வி சார், அதாவது ஆண்டர்பிரனர்ஸ் இப்போது நார்மலாக வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது இதெல்லாம் சிட்டியில் நிறைய நடக்குது. பட் நிறைய பேர் வந்து வெளியூரில் வந்து மதுரை பக்கம் இல்லை வந்து திருச்சி பக்கம் இன்னும் குக்கிராமத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஒரு ஆசையோட கனவோடு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் நாங்கள் பார்க்குறது வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி லாங்குவேஜ் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஐடியா வச்சுருக்கவங்க எப்படி ஒரு பெரிய ஆண்டர்பிரினர் ஆகுது? நீங்கள் சொல்லக்கூடிய மந்த்ரா என்னன்னு சொல்லுவீங்க? பெஸ்ட் வே வந்து பார்த்திங்கன்னா, எப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லையோ, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கோ, பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து தன்னம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு. நான் ஜெயிக்க முடியும், ஜெயிச்சிருவேன் அப்படின்றது ஒன்று. அடுத்தது பேஷன், வெறியோடு வேலை செய்கிறது அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இங்கே தான் வரும். காசில் அதில் வரவே வராது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா காசு நீங்கள் பல லட்சம் கொடுங்க, பல கோடி கொடுங்க, ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த ஆட்டிடியூட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், நான் ஜெயிச்சிடுவேன், என்ன பண்ணாலும் நான் வந்து இது பண்ணுவேன், பேஷன் வெறியோடு ஒர்க் பண்ணுவேன், ஃபெயிலியர் ஆனாலும் விடாமுயற்சி எடுப்பேன், நான் கற்றுக்குவேன், ஐ வில் லேர்ன், ஐ வில் இம்ப்ரூவ், அந்த மாதிரி ஒரு இது. இதெல்லாம் தான் மூலதனம். இதெல்லாம் கூட கிளப் டுகெதர், பீப்புள் ஹேண்ட்லிங்கு, எமோஷ்னல் கொஷின் நல்லா இருக்கணும். பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா எமோஷ்னல் கொஷின் நல்லா இருந்தால் தான் சஸ்டெயின்டாக ஜெயிக்க முடியும். இல்லைனா ஒரு சில லிமிட்டட் சக்ஸஸ் எடுக்கலாம். லிமிட்டட் சக்ஸஸ்னால் அந்த ஒரு என்டர்பிரனரை நம்பி மட்டும் அவரால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த சக்ஸஸ் இருக்கும். எரிஞ்சு எரிஞ்சு விழுவார், மக்களை இன்சல்ட் பண்ணுவார், நாலு பேரை கூட இருக்கவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஓடிடுவாங்க. இப்போ அவருக்கால லெவலில் எவ்வளோ பண்ண முடியுமோ அதான் பறக்க முடியும். ஈக்யூ நல்லா இருக்குன்னு வைங்க, எமோஷ்னல் கோஷன்ட், அவங்க பல பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பல லீடரை க்ரியேட் பண்ணுவாங்க. அதனால் ஈக்யூ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பெரிய அளவுக்கு வளரலாம். ஈக்யூ இல்லைன்னா சின்ன லெவலில் உங்களுக்காக முடிஞ்சதை நீங்கள் பண்ணலாம். எவ்வளோ எரிஞ்சு விடனாலும் அது கூப்புக்கு அதுக்காக உங்களுக்காக கூட வரத்துக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனால் நல்ல தன்மானம் இருக்கக்கூடிய நல்ல திறமையானவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த திறமெல்லாம் யார் மேலே வந்து உழுது? அந்த ஒரு என்டர்பிரனர் மேலே மட்டும்தான் உழுது. புரியுதுங்களா? கூட இருக்கவங்கலாம் இந்த மாதிரி எடுபிடி கடித்து இது பண்ணலாம் பண்ணால் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலி கூட இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து இது ஹோல் டிபெண்டன்ஸ் ஆன் அறிவு மூலதனம் கம்ப்ளீட்டாக என்டர்பிரனர்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். அது வந்து ஒரு லிமிட்டேஷன் தான். சார், அடுத்தது வந்து இனோவேஷன். கெவின் கேரன்னா இனோவேஷன், சி.கே. ரங்கநாதன் இனோவேஷன். அதை ஊக்கப்படுறதுக்காக நீங்கள் இனோவேஷன் அவார்ட்ஸ் நிறைய இப்போ புதுசாக எதனா கண்டுபிடிச்சாலும் வித்தியாசமாக கண்டுபிடிப்புகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்காக அவார்ட்லாம் பண்ணுறீங்க. அடுத்த ரெவல்யூஷன், அடுத்த இனோவேஷன் நீங்கள் எதனா புதுசாக பிளான் பண்ணுறீங்களா? இல்லை தமிழ்நாட்டில் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இனோவேட்டிவாக நிறைய திங்கிங் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இனோவேஷன் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கோம். எங்களுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து ஆரண்டி தான். நான் வந்து ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ஆரம்பிக்குள்ளே என்னோடய ஆஃபீஸோடைய இது சைஸ் வந்து 250 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் அண்ட் ரெசிடென்ஸு. ஆனால் நான் ஆர்என்டி போடக்குள்ளே அது ஆஃபீஸ் ஆர்என்டி சைஸ் வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஆஃபீஸை விட ஆர்என்டி சைஸ் பெருசாகவே இருந்திருக்கு. பீட்டர்ஸ் ரோட் ஆஃபீஸில் போய்ட்டு நாங்கள் 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் போடுறோம், என்னோடய ஆர்என்டி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இப்போ வந்து சென்னட் ஆஃப் ரோட்டில் வரக்குள்ளே வந்து 32,000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் பில்டிங், இது 40,000 ஸ்கொயர் ஃபீட் ஆர்என்டி. ஸோ அது வந்து ஒரு பிளான் பண்ணி வரல, ஆனால் நான் எது எதுக்கு எவ்வளோ தேவைன்னு பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஆர்என்டி வந்து ஹையர் பொசிஷன் இருந்திருக்கு. ஆர்என்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அசாத்தியமான நம்பிக்கை நான் என்னோடய அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிறது. ஸோ ஆர்என்டி இல்லைன்னா இன்றைக்கி கவின்கார் இல்லை. ஆர்மிக்குள்ளே ஒரு சாதாரண கெமிஸ்ட் ஃப்ரெஷர்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க வச்சு தான் ஆரம்பித்தோம். நானே எனக்கு அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ பிளைண்ட் லீடிங் த பிளைண்ட், நான் அதை மாதிரி வந்து எனக்கும் தெரியாது ஒன்றும் தெரியாது, பட் ஏதோ முயற்சி கண்டுபிடிப்போம், எந்த டைரெக்ஷன் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது பிஸ்னஸில், பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்க ஏரியாவில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறோம். இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டாடுறோம், சில டைம் காஸ்ட் சேலஞ்சஸ் இது மாதிரி இருக்குது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் நாள் வர வர நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு, புஸ்தகத்தை படிக்கிறோம், இதெல்லாம் பண்ணக்குள்ளே அது நாலேஜ் உள்ளே வருது. புஸ்தகத்தை படிக்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுட்டோம். ஸோ மோர் நாலேஜ் படிக்கிறோம், அதை வந்து கொஞ்சம் செயலாக்குறோம், அதுக்கு நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி இது பண்ணுறோம், இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது, கொஞ்சம் இன்னும் படித்தவங்களை உள்ளே கொண்டு வரும். ஸோ நோ லுக்கிங் பேக். ஆர்என்டியில் எங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஃப்ரெஷர் தான் உள்ளே கொண்டு வரும். நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே வேணாம், இந்த இடத்த புதுசாக டெவலப் பண்ணால் ஆரம்பத்துலேருந்து A to Z எங்களுக்கு ஒன்றும் வெரி ஒரு ஆளும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, எங்களால் டெவலப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆர்என்டி இது பண்ணுறோம், எந்த ப்ராப்ளத்தை கொடுத்தாலும் க்ராக் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆர்என்டி இஸ் அ பவர். நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொழில் முனைவரும் யார் வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா, ஆர்என்டி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இதில் போட்டு ஒரு முயற்சி எடுத்து அதுக்காக வாரம் வாரம் ஒரு ஒரு மணி நேரம் செலவு பண்ண சொல்லுங்களேன் அந்த ஓனரை.
ஏன்னா இனோவேஷன் மைண்ட் செட் ஸ்டார்ட்ஸ் அட் த டாப். ஒரு தலைமை வந்து டிசைட் பண்ணால் தான் அவங்க வந்து இது பண்ண முடியும். என்கிட்ட வந்து ஒரு சொல்கிறாங்க, ஒரு சாதாரண ஓ இந்த டிட்டர்ஜென்ட் போடலாங்க, நம்மளும் வந்து ஒரு இந்த சோப் மாதிரி ஒரு சலவை சோப் ஒன்று போடலாம், இல்லை இந்த டிட்டர்ஜென்ட் பார் மாதிரி நம்ம ஒன்று போடலாம்னு சொல்கிறாங்க. சரி நம்மளும் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஒரு சோப் போட்டு கொடுக்குறாங்க, அதே மாதிரி இருக்கிறவங்க ரெண்டுமே நல்லா இருக்குது பரவாயில்ல அப்படின்னா என்னத்துக்கு போக வேண்டியதை வாங்கணும், அது பத்தாது அப்படின்னா அதுக்கு ஆர்&டி வேலை செய்யணும். இப்போ ஈக்குவலாக கொண்டாண்டாலே பெரிய வேலைன்னு சொல்லிட்டு கொண்டாடணும்னு வைங்களேன், அவங்களும் நினச்சிடுவாங்க ஸோ முதலாளிக்கு வந்து இதை மாதிரி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த டாப் மேனேஜ்மெண்ட் ஹோல்ஸ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, நம்ம பத்தாது, ரிஜெக்ட் ரிஜெக்ட் பீட் பண்ணி கொண்டு வா, அந்த திறமை இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணக்குள்ள வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கல்ச்சர் ஆகிடுது. ஸோ நான் வந்து சாதாரணமாக ஈக்குவலான ப்ராடக்ட் பண்ணக்கூடாது, பெட்டர் ப்ராடக்ட் தான் கொண்டு வரணும், டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட் கொண்டு வரணும், வித்தியாசமாக கொண்டாந்தால் தான் மக்கள் லைக் பண்ணுவாங்க, இங்கே ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் லெவல்லே அதை ஒத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு இது இல்லைன்னா யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, சாதாரணமாக காப்பி அடித்து கொடுத்துருவாங்க. இன்னொன்று நீங்கள் கேட்டிங்க, இது மாதிரி வந்து என்டர்பிரனர்ஸ் எப்படி ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சின்ன கிருஷ்ணன் இனோவேஷன் அவார்டுன்னு எங்கள் அப்பாவோடய பேரில் நம்ம இந்த அவார்ட்ஸ் கொடுக்குறோம். அதில் இன்னோவேட்டிவாக இருக்க பிஸ்னஸ்க்கு, ஸ்மாலர் அப்கமிங் பிஸ்னஸ்க்கு அவார்ட்ஸ் கொடுக்குறோம். அதே நேரத்தில் இனோவேட்டிவ் ஐடியாஸ் அதுக்கும் அவார்டு கொடுத்து அவங்கள வந்து ஊக்குவிக்கிறோம். ஸோ அதனால் ஐடியாஸ்க்கும் கொடுக்குறோம். அது மாதிரி நல்ல ஐடியாஸ் இருந்தாங்கன்னா, யாராவது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்களை நிச்சயமாக அணுகுனுச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா ஐடியாஸ் கொடுத்து நாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஆர்&டி பண்ணி உங்கள் ஃபேவரட் ப்ராடக்ட், ரொம்ப மன திருப்தியாக இது வந்து இந்தியா ஃபுல்லாக பாப்புலர், அந்த எந்த ப்ராடக்ட் சொல்லுவீங்க உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் உங்கள் ப்ராடக்ட்லேருந்து? வந்து கவின்ஸ் மில்க் ஷேக் இஸ் ஒன் சச் ப்ராடக்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இனோவேஷன் பண்ணும்போது, ஆர்&டி பண்ணும்போது ஒன்றும் சக்ஸஸ் ஆகும் இல்லை ஃபெயிலியர் ஆகும், அந்த மாதிரி ரொம்ப நீங்கள் ஆர்&டி பண்ணி ஏதாவது ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணி அது ஏதாவது ஃபெயிலியர் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ப்ராடக்ட் நிறையா இருக்குது? அதாவது நாங்கள் வந்து ஃபெயிலியர் ஆன ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டு சக்ஸஸ் ஆன லிஸ்ட்டை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா எவ்ரி ஃபெயிலியர் இஸ் அ லேர்னிங் கர்வ். அதுக்கு அது தப்பு பண்ணாமல் யாரும் கற்றுக்க முடியாது, கற்றுந்தான் பண்ணோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் தப்பு பண்ணி பண்ணி கற்றுக்கிறது எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையே இல்லை. அதனால் வந்து அது ஒரு இது பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குள்ள மினரல் வாட்டர் போடலான்னு போனோம், ஹோட்டல்லாம் பண்ணால் கடைசியில் அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மேட்சே இல்லை, ஃபெயிலியர், சரியான உதவி. நாங்கள் எடுத்துகிட்டு போனால் எங்கள் ஷாம்பு ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 7 கிலோ 7 கிலோ 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகே, ட்ரைசைக்கிளில் எடுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டு போய் கொடுத்துருவாங்க, 15 பொட்டி 10 ரொட்டின்னு அப்படி விற்றுட்டு போனாங்கன்னா 5000 ரூபாய்க்கு விற்றுட்டு வந்துடுவாங்க, சந்தோஷமாக அவங்க இது பண்ணது பண்ணுவாங்க. ஆனால் இது மினரல் வாட்டர் எடுத்து 1.5 லிட்டர் லான்ச் பண்ணோம், ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 ரூபா 12 பாட்டில், ஒரு பாக்ஸ் 18 கிலோ, 10 பாக்ஸ் வச்சாலே விட்டு அதிகே மூடாது, அது எக்கச்சக்க வெயிட்டு இது பண்ணுறது, 10 பாக்ஸ் வச்சா வந்து அவங்களுக்கு வந்து 1000 ரூபா தான் சேல்ஸு. 4 பூரா போய் இது பண்ணி 10 பாக்ஸ் விற்கிறதங்க, இது வந்து அதே 10 பாக்ஸ் விட்டால் வந்து 10000 ரூபா சேல்ஸு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்மளுக்கு சரி வராது, நான் எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க, எனக்கு இது வேலைக்காகாதுன்னு. ஸோ எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதுலேயும் அர்த்தம் கிடையாது, அதுக்காக தனியாக லைனை போட்டு இதுக்காக இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் போகிறதுக்கும் எங்களுக்கு தெம்பு இல்லை, தனியாக ஃபீல்டு ஃபோர்ஸ் போட்டு பண்ணுறதெல்லாம். ஸோ அதனால் பத்திரமாக வந்து தப்பான ஸ்ட்ராட்டஜி இது, நாங்கள் சரியாக யோசிக்கல இந்த இதை அப்படின்னு கற்றுக்கணும், வெளில ஓடியாண்டோம், டிட்டர்ஜென்ட் போட்டோம், அது அழுக்கு போச்சோ இல்லை எங்கள் கை தேஞ்சு போச்சு, ஓடியாண்டோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேனுக்காக வந்து ஒரு இது பண்ணோம், பவுடர் இது பண்ணுறது, ஹெர்பல் இதுன்னு போட்டு உத கை கால்லாம் காண போச்சு எங்களுக்கு, சுத்தமாக மோலெல்லாம் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெயிலியர் வந்து நான் அடிக்கனே போகலாம் எல்லா இதுலேயும். நீங்கள் வந்து பார்த்தா அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஈகோ இல்லையா சார், நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ராடக்ட் ஃபெயில் ஆகக்கூடாது எப்படியாவது, இது நிறைய பேர் சொல்லுவாங்களே நான் வந்து ஃபெயிலியரே யோசிக்கக்கூடாது, நான் எது இன்ட்ரடியூஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகணும், அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஈகோஸ்டிக்காக திங்க் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி அது? நாங்கள் லேர்னருங்க, எவ்ரி ஃபெயிலியர் வில் லேர்ன், ஃபெயிலியரை வந்து தோறவே மாட்டோம், அடுத்த நிமிஷம் ஒரே ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அவ்வளோதான் போயினே இருப்பேன். உங்களுக்கு அந்த சோஷியல் இதில் இல்லை, நாங்கள் எங்கே வரும் தெரியுங்களா அந்த மாதிரி இது, இந்த ஒரு கார்ட்ஸ் கேமில் ஒன்று சொல்லுவாங்க பெட்டிங் த ஃபுல் ஹவுஸ்னு, ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் பார்த்துருப்பீங்க, எல்லா காயினும் அப்படியே மூவ் பண்ணுவார் இருக்கிறதெல்லாம் டோக்கன் எல்லாத்தையும் கேஷை, அந்த மாதிரி இதுதான் விளையாடக்கூடாது பிஸ்னஸில், முட்டாள்தனம் அது. ஆமாம், அதுதான் நான் எங்களோட ப்ரின்ஸிபல் ஞாபகம் வச்சுங்க, ஃபெயில் ஃபாஸ்ட் ஃபெயில் சீப், எங்கிட்ட இவ்வளோ இருந்தால் கூட நாங்கள் ஒரே ஒரு காயின் எடுத்து விளாடுவோம், அதில்தான் ஃபெயில் என்ன பண்ணலாம் போட்டோம் அடுத்தே போட்டு விளாடு, இந்த காயின் சக்ஸஸ் ஆகாத கூட ஒரு 4 காயினை போடு, அது கூட இன்னும் 50 காயின் போடு, இப்படி தான் விளாடணும் ஒழிய சக்ஸஸ் ஆவாக மோர் பெட் பண்ணலாம். ஆனால் வந்து எடுத்தோடனே தெரியாது சக்ஸஸாக ஃபெயிலியரானு தெரியாததுக்கு முன்னாடி பெருசாக இது பண்ணுறது தீரா இடும்பை தரும்,
அவ்வளோதான் எங்களுடைய லேர்னிங். எங்களோட சக்ஸஸுக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் அதான் காரணம். ஃபுல் ஹவுஸை பெட்டே பண்ண மாட்டோம். பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம், எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சீரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்தது. நீங்கள் அடிக்கடிக்கு பர்சிவரன்ஸ் பற்றி பேசுகிறீங்க. அது வந்து போராடி நீங்கள் ஜெயிச்சு வெளியே வந்தீங்க. அது பெரிய 1 மாதம் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் இல்லாமல் பிஸ்னஸ் நடந்தது. 6 மாதம் நீங்கள் இல்லாமல் பிஸ்னஸ் நடந்து 6 மாதம் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. அது எப்படி ஃபைட் பண்ணி வந்தீங்க சார்? ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும்போது எப்படி வந்து உங்கள் மைண்ட் செட்டை மாற்றி வின் பண்ணி வந்தீங்கன்றது ஒரு பெரிய லேர்னிங்காக இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அது எப்படி வெளியே வந்தீங்க? 2010 வந்து எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனுக்காக போனேன். ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. ஸோ அந்த மாத்திரை வந்து அலர்ஜி ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரியாது அது சாப்பிட்டுக்கினே இருக்கேன், சாப்பிட சொல்கிறாரு டாக்டரும், சாப்பிட்டுக்கினே இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீவர் வருது. ஆன்டிபயாட்டிக் 2 ஆன்டிபயாட்டிக் கொடுக்குறாங்க, ஃபீவர் வருது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து அந்த மாத்திரை தொடர்ந்து எடுத்துக்கிறனால வந்து அது லங்ஸ் அஃபெக்ட் பண்ணிடுது. அந்த மாத்திரையோட ப்ரிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்காங்க, வெரி ரேர்லி 0.1% பீப்புளுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வரும்னு சொல்லிட்டு. அதை நானும் படிக்கல, அது டாக்டரும் இது பண்ணலை. எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிள் போயினே இருக்குது, சொல்கிறேன் போகிறேன், திரும்பி எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்ற வழி யூரினரி இன்ஃபெக்ஷன் சரியாயிட்டு, ஆனால் ஃபீவர் குறையல. ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு உடனே மூச்சு விட்றதுக்கு கஷ்டப்படுறேன். டக்குன்னு போய் ஹாஸ்பிட்டல் இது பண்ணால் மூச்சு டக்குன்னு முடியல, ஆக்சிஜன் வைக்க வேண்டியது இதாகிடுது. ஆனால் மாத்திரை சாப்பிட்டுக்கினே இருக்கேன். அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்து பார்த்துட்டு இல்லை இந்த மாத்திரை தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. அதுக்குள்ளே லங்ஸ் எனஃப் டேமேஜ் ஆகிடுது. ஸோ லங்ஸே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுன்ற அளவுக்கு இது பண்ணாங்க. குழைப்பனா மாட்டனா அப்படின்ற அளவுக்கு வந்துடுது. ஸோ அப்போ ஃபேமிலி எல்லோரும் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க, எல்லாருமே இது பண்ணுறத. பட் எனக்கு மட்டும் நம்பிக்கை இருக்கு, நான் வந்து ஐ எம் எ ஃபைட்டர், நான் சாவ போகிறதில்லை. ஓகே, ஏன்னா இதில் பாதி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 90% வந்து மன உறுதி தான். மனதளவு விட்டுட்டிங்கன்னா தட் இட்ஸ் மனமே மருந்துன்னு. இது வந்து அதை விட்டுட்டிங்கன்னா, ஒரு நம்பிக்கை விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக தோற்றுருவீங்க. மருந்து ஒரு பகுதி தான் ஒர்க் பண்ணும், மெஜாரிட்டி வந்து நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ். அதனால் மூளை ஒத்துழைச்சதுன்னா இதாக இருக்கும். ஸோ நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன், ஃபைட் பண்ணேன். டாக்டர் சொன்னார் இது ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆகும் நீங்கள் வரத்துக்கு, ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். 1 வாரத்தில் இங்கேருந்து ரிலீவ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணேன். ஸோ டேட்டை போட்டு இந்த டேட்டில் எழுதி வச்சிங்க போர்டில், நான் இந்த டேட்டில் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5வது நாள் ரெக்கவர் ஆகிட்டேன். 5வது நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வெளில வந்துட்டேன். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அந்த டேட்டில் இருக்க ஆரம்பிக்கக்குள்ளேயும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எஃபர்ட்ஸு, மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணி இது பண்ணக்குள்ளே ஐ குட் ஏபிள் டு டூ தட். அந்த லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுன்றதும் பண்ணலை. பண்ணாத அளவுக்கு அதே அப்ராட்லாம் அனுப்பிச்சு கேட்டாங்க. ஆனால் அவங்களே டாக்டர் ஆச்சரியப்படுறாங்க, 1 மாதத்துக்கு பின்ன பார்த்த லங்ஸோட ஸ்கேனு இது வந்து பெரிய மாறுதல் இருக்கு, எப்படி இது அந்த மாதிரி தான் அவங்களே வந்து ஆச்சரியப்பட்டாங்க. பட் ஐ எம் ஹாப்பி, ஐ திங்க் இட் இஸ் மோர் டு டூ வித் த மைண்ட் செட்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த டைம்ல உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்தது? லைக் நான் வந்து 2 தான் பண்ணேன். நான் ஒன்று வந்து வில் எழுதலை, நான் சாவறதை பற்றி கவலைப்படலை. ஓகே, ஏன்னா வந்து நடந்து வந்த பாதை இதெல்லாம் வந்து எனக்கு திருப்தியான பாதை. நீங்கள் என்றைக்கு வந்து ஓகே இன்றைக்கி கூட அவனுக்கு டைம் முடிஞ்சதுன்னா சந்தோஷம் போயினே இருப்பேன் நான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் யாருக்கு என்ன தெரிய போகுது? ஒன்று. ஸோ அதனால் வந்து வில் எழுதணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் எழுதணும். எங்கள் ஃபேமிலியெலாம் பயந்துட்டாங்க, இவருக்கு பயம் இல்லையான்னு சொல்லிட்டு. எனக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ வந்து 99.99% கான்ஃபிடன்ட், ஆனால் 0.01 ஸ்டில் ஐ ஷுட் பி ப்ரிப்பேர்டு. ஸோ அதனால் நான் வந்து சொன்னேன் நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். அப்படியே வச்சு நான் என் கைப்பட எழுதிட்டேன். ஆமாம். ஸோ ஒரு லெட்டர் ஃபேமிலி மெம்பருக்கு மாதிரி இது பண்ணி அதிலே இதெல்லாம்னு சொல்லிட்டு எழுதிட்டேன் நான். ஸோ அது வந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் நான் எழுதின காரணம் வந்து வேறு. அப்போ சொல்கிறேன் இல்லை இதுக்காக கிடையாது, இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் இது பண்ணணும், நான் முதல்லே பண்ணியிருக்கணும், பண்ணலை இப்போ பண்ணுறேன், அவ்வளோதான், நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால இதை மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் அ திஸ் திங். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மன உறுதியும் நம்பிக்கையும் இருந்தால் எப்படி இதையும் சமாளிக்கலாம் அப்படின்றது வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ அம்மா கூட இருந்தாங்கல்லையா? அம்மா இருந்தாங்க எல்லோரும் இதுக்கெல்லாம் ஃபேமிலி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே வந்து எல்லாரும் வந்து கூட இருந்து இது பண்ணது வந்து வெளியிலே தான், நாங்கள் உள்ளே வர முடியாது, ஐசியூலேருந்து இது பண்ணது, கிரிட்டிக்கல் கேரில் இருந்ததுனால. பட் ஐ திங்க் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், இது பண்ணவே இல்லை. ஆமாம், குட் எக்ஸ்பீரியன்ஸு.
ஆனால் இதில் ஒரு இது என்னன்னா ஆஃபீஸும் 6 மாதம் வந்து நான் இல்லாமல் நல்லா தான் வந்திருக்கேன். ஸோ அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம். அது ஒன்றும் இல்லாமல் அப்படியே தத்தளிக்கலை. அவங்கவுங்க தே ஆர் ஏபிள் டு ரன் த ஒர்க் அண்ட் தே டிட் த கைண்ட் ஆஃப் திங். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், இட் வென்ட் ஆஃப் ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லி. இந்த மைண்ட் பவருக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சார் நீங்கள் சொன்னது. தேங்க்யூ, தேங்க்யூங்க. கடைசியாக ஒரு கேள்வி, இப்போது அப்பாவுடைய விஷனை வந்து நீங்கள் லெகசி ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டீங்க. ஒரு சாதாரண சாதனை கிடையாது, ஒரு இமாலய சாதனை. உங்கள் ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த சாதனையை கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை வந்து இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ண விட்டீங்களா? இல்லை இல்லை இல்லை. நான் வந்து என்னுடைய பசங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்கள் அப்படின்றத வந்து நான் அப்படி சர்வசாதாரணமாக விட்டுட மாட்டேன். எனக்கு வந்து நான் அதுக்கு என்ன இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்டிகேஷன், அப்டிஷன், பொறுப்பின்மை, பொறுப்பின்மை, அப்படி இருக்க மாட்டேன் நான். ஓகே, புரியுங்களா? நஷ்டத்தை நான் வந்து ஆரம்ப சின்ன வயசுலேருந்தே வந்து உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். ஆனால் ஆனால் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸோட பலன்கள் என்ன, நல்லா பண்ணணும், எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு அவங்களே நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தணும். இல்லைன்னா நம்ம அந்த அந்த அதாவது ப்ளஸ் அண்ட் மைனஸை சொல்லணும்னா அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். நாளைக்கு யாராவது ஃப்ரெண்டோ இல்லை ஒரு வாத்தியாரோ டீச்சரோ யாரோ பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இது இப்படி இருக்கும், இந்த இது பண்ணால் நல்லா இருக்கலாம், இங்கே போனால் நல்லா இருக்கும்னா அவங்க மைண்டை ஷேப் பண்ணிடுவாங்க. அது தவறான அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெல் இன்ஃபார்ம்டா இல்லை நம்ம வெல் இன்ஃபார்ம்டான்னு நம்ம கேட்கணும். நம்ம படிக்காத ஆள் ஒன்றுமே தெரியாதுன்னா அவங்கள ஷேப் பண்ண விடலாம். நம்மளுக்கு நல்லா இருந்துச்சுன்னா எந்தெந்த இதுக்கு போனால் எந்தெந்த தொழிலோ எந்தெந்த இதுக்கு எடுத்தால் ஜாப் பண்ணால் ஒர்க் பண்ணால் எது வந்து நல்லா இருக்கும் எது நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டியது யாருக்கு அந்த பொறுப்பு இருக்குது? ஸோ நிறைய பிஸ்னஸ் ஃபேமிலியில் என்ன பண்ணிடுவாங்க, நீ உனக்கு உன்னோட இஷ்டம்ப்பா உன்னோட இஷ்டம்னு. சின்ன பசங்களுக்கு அப்ஜெக்டிவும் இதுவும் தெரியாமல் அவங்கள சம்படி எல்ஸ் டு ஷேப் தேர் மைண்ட் இஸ் அட்ராஷியஸ்லி ராங். சரி, என் பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும், அப்பா மாதிரி நம்மளும் வந்து இதாகணும், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வர முடியும். இப்போ எல்லாருமே அவங்கவுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கு எனக்கு பார்த்தா. ஒன்று நம்ம வந்து இதே பண்ணுவோம், அவங்க பேஷனேட்டாக பண்ணுறாங்க, வெறியாக பண்ணுறாங்க, ப்ரூவ் பண்ணணும்னு பண்ணுறாங்க. அவங்கவுங்களுக்கு தனியாக ஒரு பிஸ்னஸ் வச்சோம். நீங்கள் என்னுடைய இன்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுங்களுக்கு ஒரு சின்ன முதலீடு கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னும். அவங்க வந்து ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிறவங்க யார் வராங்களோ அவங்க வந்து பிஸ்னஸில் லீட் பண்ணலாம். மீதி பேர் அவங்க சொல்கிறபடி அவங்களுடைய தலைமை கீழே செயலாற்றணும் அப்படின்னு இது பண்ணோம். இதோட துணை கேள்வி, இப்போ நிறைய நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கருத்தை சொல்லியிருக்கீங்க, இந்த சக்ஸஷன் பிளான். நிறைய பேர் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்குவாங்க கஷ்டப்பட்டு ரொம்ப உங்களை மாதிரி, ஆனால் வந்து பசங்க வந்து அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வேறு ஃபீல்டுக்கு போவாங்க, இல்லை வந்து இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி பிஸ்னஸை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுங்கள்? சின்ன வயசுலேருந்தே அதை பேசுறதை விட்டுட்டு மீதி கதையெல்லாம் பேசுறதில்ல, தவறான நேரத்தில் செலவு பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய இது. ஒரு சவுண்டு நம்மளுக்கு கேட்காமல் இந்த பெட்ஸ், இந்த பேர்ட்ஸ், பேர்ட்ஸோட ரொம்ப அழகான ஒரு சவுண்டு வந்து ரொம்ப நேச்சராக இருக்கு. இந்த பேர்ட்ஸ் மேலே நீங்கள் ரொம்ப ஒரு பிரியம் வச்சுருக்கீங்க. பேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, பெட்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு ரொம்ப பிரியம். அதனால வந்து ஹாஸ்பிட்டலில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த கனெக்ஷன் எப்படி வருது சார்? இது இது வந்து எப்படி யாராவது போஸ்ட் பண்ணாலும் நீங்கள் ஏதாவது சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு இந்த பேர்ட்ஸ் மேலேயும் பெட்ஸ் மேலேயும் ஒரு பெட்ஸ் எனக்கு இந்த ஆர்வத்தை கிரியேட் பண்ணது எங்கள் அம்மா தான். அவங்களே ஒரு லெவலுக்கு மேலே பார்த்து இது ஓவராக போகுதுன்னு கட்டும் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கோழி, முயல், புறாலாம் அறிமுகப்படுத்துனது எங்கள் அம்மா தான் இது பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து ரொம்ப அதுவே எனக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி அதிகமாகிடுது. நான் பெட்ஸ் வந்து ஆஸ் அ பிக் அட்வான்டேஜ். நான் நிறைய வந்து அப்பயே டிசிப்ளின் கேட்டிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா சினிமா போகிறது, ஃபேமிலியோட வெளியூரில் போய் ரிலேட்டிவ் வீட்டில் தங்குறதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை வந்து ஈவினிங் கரெக்டாக க்ளோஸ் பண்ணோம் 6:30, இல்லைனா பூனை வந்து பிடிச்சிடும். ஸோ காலையில் திறந்து வச்சு சாப்பாடு இதெல்லாம் வந்து அதுங்களுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுக்கணும். ஸோ அந்த பொறுப்பு எனக்கு வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணுவேன் நான். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதனால் ஆர்கனைசேஷன் வரக்குள்ளே அந்த பொறுப்பு நம்ம பண்ணால் அது கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்றத இதாச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது எனக்கு. பட் அதில் நிறைய அட்வான்டேஜ் எனக்கு பார்த்ததுன்னா, பொறான வளர்க்க ஆரம்பித்தேன், நிறைய ப்ரீட் ஆரம்பிச்சிருது. ப்ரீட் ஆரம்பித்தா எக்ஸைட் ஆகிடும் சின்ன கிட்டில் நம்ம இது பண்ணக்குள்ள. ஸோ நிறைய மல்டிப்ளை பண்ண ஆரம்பித்தேன், வர வந்து இதாச்சு. ஸோ ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எங்கள் அப்பா வந்து இந்த தேங்காய் இது பண்ணுறதுக்காக நாருக்காக ஒரு பெரிய தொட்டி கட்டியிருந்தார். அந்த தொட்டி வந்து லீக் ஆகி வேஸ்ட் ஆகிடுச்சு, அது யூஸே பண்ணல, அவ்வளோதான், அதோட இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மண்ணில் வெட்டி குழி வெட்டி மண்ணில் இருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த சிமெண்ட் டேங்க் பண்ணது தான் அப்படியே வந்து இன்னும் ஒரு 4-5 அடி ஏற்றி மேலே சிமெண்ட் போட்டு ஒட்டிட்டேன் நான். ஒட்டிட்டு உள்ளே வந்து ஒரு ஒரு அறையாக செங்கல் வச்சு நானே கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. நாங்கள் அந்த கொளுத்து வேலைலாம் நானே பண்ணுவேன். ஸோ பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வர வர பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லெவலில் வந்து 500 புறா வச்சுருக்கேன். இது பண்ணக்குள்ள ப்ரீடாகி வந்து டக்கு டக்கு டக்குன்னு மல்டிப்ளை ஆகும் புறா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பர்சனல், ஆமாம், நான் பர்சனல் நான் க்ளீன் பண்ணுறதுலேருந்து புறாவுடைய
எச்சங்களை க்ளீன் பண்ணுறதுலேருந்து உள்ளே தீனி வைக்கிறதுலேருந்து சிமெண்ட் எடுத்து இது பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நல்லா பண்ணுவோம் படிக்கிறது தவிர. ஸோ அதனால் வந்து கிளாஸ் ரூமில் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த புறா இதெல்லாம் பெட்ஸு கலர் ஃபிஷ்ஷு இதெல்லாம் அதுவும் ப்ரீட் பண்ணேன், கோல்டன் ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் அது பண்ணுறதில்ல, கோல்ட் ஃபிஷ்லாம். ஸோ லேர்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இதோடய இது தான் வந்து கனவு இது நினைவில் வந்து ட்ரீம். இதை இந்த பேரை இந்த பேரை வந்து நம்ம வந்து ஜோடி போடலாம், இந்த மாதிரி புது கலர் எடுக்கலாம், இந்த மாதிரி இதை வைக்கணும், இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் வேர்ட்ஸ் கொண்டு வரணும், இதை கொண்டு வரணும், இப்படி ஒரு ட்ரீம் வேர்ல்டு, ஒரு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் பீட் பண்ணோம். எனக்கு அதோடைய அர்த்தம் தெரியல, ஆனால் அது ட்ரீம் ஆக பார்த்து யாரும் நடத்தி எதிர்த்து பேசிக்கினே இருப்பாங்க, ஒன்றும் சம்மந்தமே இருக்காது, ஒரு துளி கூட எனக்கு கேட்காது. அழகாக உட்காந்து எதிர்க்க பார்க்குற மாதிரியே இருப்பான், ஆனால் ஐ மீன் அ ட்ரீம் வேர்ல்டு. ஆனால் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் வந்து ஒரு பேஷன், ஒரு வெறி, அதை தான் அது கிரியேட் பண்ணுன்னு தெரியல. சிட்டிக்கு வெளியில் வந்தால் தான் இந்த மாதிரி என்னோடய பெட்ஸோடு இருக்கலாம், என்னுடைய பேஷன் இது இருக்கலாம் சொல்லிட்டு இங்கே வந்து இது பண்ணது. ஸோ ஸ்லோவாக ஆரம்பித்தேன் நான் இந்த பெட்ஸு தான். நான் எதையுமே கொஞ்சம் சயின்டிஃபிக்காக அட்வான்ஸ் ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகிறேன் இது பார்த்திங்கன்னா, அது எனக்கு வந்து ஒரு சந்தோஷம், அந்த திருப்தி. அதனால் நான் அதிலோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா பண்ணக்குள்ளே ஒவ்வொன்றா வந்து டாக்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்தோம், வெட்டினரி டாக்டர்ஸு, ரிசர்ச் ஆரம்பித்தோம், டெஸ்டிங் லேப் ஆரம்பித்தோம், ரிசர்ச் ஆரம்பித்தோம். ஆமாம், எனக்கு அது வந்து வெரி நேச்சுரல் டு மீ. டெஸ்டிங் லேப் ஆரம்பித்தோம், ஸோ பேர்ட்ஸ் ப்ரீட் பண்ணோம், விற்க ஆரம்பித்தோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணோம், ப்ரீட் பண்ணோம், விற்க ஆரம்பித்தோம், நல்லா இருந்துச்சு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பேர்ட்ஸில் வந்து நாங்கள் வந்து வி ஹாவ் அ பேரட் ஃபேக்ட்ரி. ஆமாம், கடலூரில் வந்து இது பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஸோ மெனி பீப்புள் ஒர்க்கிங். ஸோ அதனால் இந்த பேஷன் வந்து இப்படி இருக்குது. அது எனக்கு என்னுடைய பொழுதுபோக்கு, ஒரு ரிலாக்ஸேஷன். நான் என்னோடய இது இப்பயும் வந்து பார்ட்டிசிபேட்ஸ் இருக்குது, பட் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிக்கினே இருக்கும். அந்த சர்வைவல், பீப்புளுக்காக சம்பளம் கொடுக்கணும், வி வில் ஏர்ன் அண்ட் வில் மேக் இட் மோர் பீப்புள் டிபெண்டன்ட். அப்போ நாளைக்கு வந்து இது ஒரு அது ஒரு கம்பெனி, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் என்னையும் மீறிய வந்து அது நிற்கும், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. இது வந்து பிஸ்னஸ் பற்றி மட்டும் கிடையாது, உங்களோட பர்சனல் வேல்யூஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒருத்தருக்கு வந்து ஆட்டிடியூட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது விஷயம் நிறைய சொன்னீங்க. அப்புறம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்க சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் பழைய விஷயங்கள் எல்லாமே பேசுனீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த பேண்டமிக் டைமில் இது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இன்டர்வியூவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஏமா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.